ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு இந்த ஆண்டு நல்லாசிரியர் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்ட 75 ஆசிரியர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வரும் 5ஆம் தேதி ஆசிரியர் தினத்தன்று விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். இந்த ஆண்டில் உயர்கல்வித்துறையைச் சேர்ந்த ஆசிரியர்களுக்கும் விருது வழங்கப்படுகிறது. இந்த 75 பேருக்கும் வரும் செவ்வாய்க்கிழமை குடியரசுத் தலைவர் விருதுகளை வழங்கி சிறப்பிக்கிறார். விருதாளர் ஒவ்வொருவருக்கும் சான்றிதழ் பட்டயமும் 50,000 ரூபாய் ரொக்கப்பரிசும் வெள்ளிப்பதக்கமும் வழங்கப்படுகிறது. ஓமன் நாட்டில் நடைபெற்ற ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய அணி அபாரமாக ஆடி கோப்பையை கைப்பற்றியுள்ளது. விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கும் பிரதமர் நரேந்திர மோடி, இது இந்திய வீரர்களின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பிற்கு ஒரு சான்று என புகழ்ந்துள்ளார். இந்திய நாட்டு வீரர்களின் மன உறுதி இந்தியாவை ஊக்கப்படுத்துவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக வரும் 6ஆம் தேதி இந்தோனேஷியாவுக்கு செல்கிறார். ஆசியான், இந்தியா மற்றும் 18வது கிழக்காசிய உச்சி மாநாடு நடைபெறுவதை ஒட்டி பிரதமர் அங்கு செல்கிறார். ஜகர்த்தாவில் இந்த மாநாட்டில் இந்தியா ஆசியான் உறவு மற்றும் கடந்த ஆண்டு நடைபெற்ற மாநாட்டில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை செயல்படுத்தியதன் தொடர் நடைமுறைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. ஆதித்யா L1 விண்கலத்தின் சுற்றுவட்டப்பாதை வெற்றிகரமாக உயர்த்தப்பட்டதாக இஸ்ரோ கூறியுள்ளது. அடுத்த சுற்றுவட்டப்பாதைக்கு உயர்த்தும் நடவடிக்கை வரும் 5ஆம் தேதி மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தில்லியில் G20 உச்சி மாநாடு விரைவில் நடைபெறவிருப்பதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு வருகின்றன. மாநாட்டையொட்டி தில்லியை அழகுபடுத்தும் பணிகளும் நடைபெற்று வரும் நிலையில் துணைநிலை ஆளுநர் வினய்குமார் தூய்மைப் பணிகளை இன்று பார்வையிட்டார். சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என திமுகவினர் பேசுவது அரசியல் லாபத்திற்காக மட்டுமே என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேசிய அவர், சனாதன தர்மத்தை குறைத்து திமுகவினர் பேசுவது முதல் முறை அல்ல என்றும் குறிப்பிட்டார். காவிரியிலிருந்து தினந்தோறும் வினாடிக்கு 5,000 கன அடி நீர் திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை எதிர்த்து கர்நாடக அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மறு ஆய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளது. இந்தியா பொருளாதார ரீதியாக உலக அளவில் 5ஆம் இடத்தை பிடித்திருப்பதாகவும், கோவிட் தாக்கத்திற்கு பிறகு நம் நாட்டில் மருத்துவ நலன் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். ஒடியா மாநிலம் புவனேஸ்வரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சந்திரயான் 3 திட்டம் இந்தியாவின் மதிப்பை அதிகரித்திருப்பதாக கூறினார். ஹரியானா ஆட்சியாளர்கள் மீது அம்மாநில மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக டெல்லி துணைநிலை மாநில முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். ஹரியானா மாநிலத்தின் பிவானி நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அம்மாநில மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். கர்நாடக மாநிலம் விஜய்பூரில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களும் வருமான வரித்துறையினரும் சேர்ந்து நடத்திய வேட்டையில் 8 கோடி 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 106 தங்க பிஸ்கட்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தல்காரர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 8 பேர் போலீசில் சரணடைந்தனர். இவர்களில் 3 பேர் பெண்கள். இதுவரை 639 மாவோயிஸ்டுகள் சரணடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பலத்த மழையால் பாதிக்கப்பட்டுள்ள இமாச்சல பிரதேசத்தில் 305வது தேசிய நெடுஞ்சாலை உட்பட 112 சாலைகள் மோசமடைந்ததால் மூடப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. பலத்த மழையால் குடிநீர் விநியோக நிலையங்களும் பாதிக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் அடியோடு நிறுத்தப்பட்டுள்ளது. இராணுவ தலைமை தளபதி ஜெனரல் மனோஜ் பாண்டே ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் ஆய்வு மேற்கொண்டார். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டுக்கு அருகே ரஜோரி பிரிவில் பாதுகாப்பு நிலையை அவர் ஆய்வு செய்தார். வடக்கு மண்டல இராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் புபேந்திரா திரிவேதி மற்றும் உயர் இராணுவ அதிகாரிகள் இந்த ஆய்வில் கலந்து கொண்டனர். தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சிகள், எல்லைப்பகுதியில் பாதுகாப்பு ஆகியவை பற்றி அவர்கள் விரிவான ஆலோசனைகளை மேற்கொண்டனர். சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக கால் பதித்ததைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறிய பிரக்யான் ரோவர் தனக்கு இடப்பட்ட ஆய்வுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. நிலவில் சூரிய ஒளி தற்போதைக்கு மறைந்துள்ள நிலையில் பிரக்யான் ரோவர் உறக்கத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. வரும் 22ஆம் தேதி நிலவின் நிலப்பரப்பில் மீண்டும் சூரிய ஒளி படும்போது அதனை விழிக்கச் செய்யும் முயற்சிகள் வெற்றிகரமாக நடைபெறும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புவதில் ஒரு உதாரணமாக திகழ பிரச்சார் பாரதி விரும்புவதாக அதன் உறுப்பினர் DPS நேஹி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் ஆய்வுக் கூட்டத்திற்கு தலைமை வகித்து பேசிய அவர், மலைப்பகுதிகளில் அகில இந்திய வானொலியின் FM அலைவரிசைகளை விரிவுபடுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார்.
திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள பாறைப்பட்டியில் மீன்பிடி திருவிழாவில் 300 மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு 5 கிலோ வரை உள்ள மீன்களை அள்ளிச் சென்றனர். இங்குள்ள சாணார்பட்டி, கோபால்பட்டி உள்பட 20 மேற்பட்ட கிராமங்களிலிருந்து சுமார் 300 மேற்பட்டோர் குளத்தில் இறங்கி மீன்பிடித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி அடுத்துள்ள கீழ் சாத்தாம்பூர் செல்லாண்டியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் நாமக்கல், கரூர், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். பழனி வரதமாநதி நீர்த்தேக்கம் மழை காரணமாக நிரம்பி வழிந்தது. பருவமழை தொடங்கும் முன்பாகவே நீர்த்தேக்கம் நிரம்பியதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். தேனி பெரியகுளம் அருகே கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் 2வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க வனத்துறை தடை விதித்துள்ளது. தென்காசி மாவட்டம் இளஞ்சியில் பிரசித்தி பெற்ற திருவிளஞ்சி குமாரசுவாமி கோவிலில் 34 வருடங்களுக்கு பிறகு புதிதாக செய்யப்பட்ட திருத்தேரின் வெள்ளோட்டம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர். நாகப்பட்டினம் அருகே ராஜராஜ சோழனால் பூஜிக்கப்பட்ட வடகாலத்தூர் முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் அருகே உள்ள சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் தடுப்புகள் மீது இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் உயிரிழந்தனர். மற்றொருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் வெண்ணந்தூரில் நடைபெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒருங்கிணைந்த சிறப்பு மருத்துவ முகாமில் கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய போது அவர் இவ்வாறு கூறினார். விநாயகர் சதுர்த்தி விழா இந்த மாதம் கொண்டாடப்பட உள்ளதை ஒட்டி இயற்கையான பொருள்களை கொண்டு விநாயகர் சிலை செய்யும் பணி திருவண்ணாமலை மாவட்டத்தில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்காத மரவள்ளி கிழங்கு மாவு, மைதா மாவு, காகிதக்கூழ், கல்மாவு போன்ற இயற்கையான பொருட்களை கொண்டு எளிதில் தண்ணீரில் கரையக்கூடிய வகையில் விநாயகர் சிலைகள் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் கடும் சூறாவளி புயல் இத்தாலியாவில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மக்களை சந்தித்த அமெரிக்க அதிபர் அவர்களது குறைகளை கேட்டறிந்து ஆறுதல் கூறினார். அந்தமான் கடலில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மிதமான நிலநடுக்கம் உணரப்பட்டது. ரிக்டர் அளவில் 4.3 என்று பதிவாகியிருக்கும் இந்த நிலநடுக்கம் கடலுக்குள் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டதாக நில அதிர்வுக்கான தேசிய மையம் தெரிவித்துள்ளது. வெயிலின் தாக்கம் குறையாமல் இருந்த சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் இன்று பிற்பகல் 4 மணி அளவில் மிதமான மழை பெய்த காரணத்தால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.